ஹாய் கைஸ், வெல்கம் டு வெஸ்ட்லேண்ட். நீங்க சின்ன வயசுல வந்து உங்க அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க, ஐயோ உன்னா என்னால சமாளிக்கவே முடியலதா, உன்னை என்னால பாத்துக்கவே முடியல, பெச உன்னை வித்துடலாம் போல, அப்பெல்லாம் சொல்லி விளையாடிருப்பாங்க உங்க வீட்டுல. அவங்க நிஜமாலே உங்களை வித்துருந்தா, காசு வாங்கிட்டு வித்துருந்தா எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நினைச்சு பார்க்கவே முடியல. இப்படி ஒரு விஷயம் நிஜமாவே ட்ரூவா நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த ஒரு ஸ்டோரியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ட்ரூ ஸ்டோரி, த உமன் ஹூ சோல்ட் 5 ஆஃப் ஹர் கிட்ஸ். ஆமாங்க, ஒரு லேடி வந்து அவங்களோட 5 குழந்தைங்களை வந்து வித்துட்டாங்க. அந்த உண்மை ஸ்டோரியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு நியூ வியூவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இது யாருடைய கதைனா அந்த 5 கிட்ஸோட கதை ஆக்சுவலி. ஏன்னா அவங்க தான் வந்து விற்கப்பட்டிருக்காங்க. அந்த கிட்ஸோட கதை தான் இது. அந்த ஃபேமிலியோட பேர் வந்து கேலி ஃபாக்ஸ். அந்த ஃபேமிலியில வந்து ரே கேலி ஃபாக்ஸ், அப்புறம் லூசிலி கேலி ஃபாக்ஸ் அப்படின்னு ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ரொம்ப நஷ்டம் வந்து அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ், அவங்க இருந்திருந்த அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஜப்தி பண்ணிடுறாங்க. ஸோ அதை விற்கிற நிலைமை வந்துருது. ஸோ அவங்க கையில வந்து சல்லி காசு இல்லை. ஸோ காசே இல்லாம சுத்தமா ஃபுல்லா பேங்க்ரப்ட் ஆகி வெளில வராங்க, வீட்டுக்கு வெளில. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அவங்க எடுக்கிற ஒரு டெசிஷன் வந்து அவங்க லைஃப்ல வந்து யாருமே எடுக்கக்கூடாத ஒரு டெசிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ஏன்னா அவங்களுக்கு வந்து 4 பசங்க. அந்த போட்டோவை நீங்க இப்ப பாத்துட்டு இருப்பீங்க. அந்த 4 பசங்களையும் 4 சில்ட்ரன் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டு வித்துட்டாங்க. அந்த 4 கிட்ஸ் தான் நீங்க இப்ப போட்டோல பாக்குறீங்க. அதுல மேல இருக்கிற பொண்ணு பேர் வந்து லானா, இன்னொரு பொண்ணு பேர் வந்து ரே, கீழே வந்து மில்டன், அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து எலன். ஸோ 3 பொண்ணுங்க ஒரு பையன். அது இல்லாம அந்த லேடி வந்து திரும்பி நிக்கிறாங்க. அது நீங்க பாத்திருப்பீங்க. அந்த லேடி வந்து ஆக்சுவலி பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு வயிற்றுக்குள்ள இன்னொரு குழந்தை வேற இருக்கு. அந்த குழந்தை பேர் தான் டேவிட். ஸோ அந்த குழந்தையும் இவங்க வந்து சேல் பண்ணிட்டாங்க. இந்த 4 கிட்ஸ்ல வந்து லானா வந்து என்ன ஆனாங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா அவங்க வந்து 1998 வந்து கேன்சர்ல வந்து செத்து போயிடுறாங்க. ஸோ அவங்கள வந்து யாருக்கு வித்தாங்க, அவங்க எங்க வளர்ந்தாங்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியல. ஸோ மீதி இருக்கிற 3 பேர்ல 2 பேர், அதாவது ரே அண்ட் மில்டன், இவங்க 2 பேரும் வந்து ஜோட்டமேன் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஃபேமிலி வந்து இவங்களை வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க. எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்கன்னா $2. வெறும் $2க்கு இந்த 2 குழந்தைங்களை வந்து வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா அந்த காலத்துல இது வந்து எந்த பீரியட்ல நடக்குதுன்னா 1940s நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த காலத்துல வந்து அமெரிக்கா வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில இருந்தது. நிறைய பேருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், லைஃபே வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்துச்சு அமெரிக்கால. ஸோ அப்போ வந்து $2 குத்து இந்த கிட்ஸ் 2 பேரை வாங்கிட்டு போய் இந்த 2 கிட்ஸையும் வந்து அவங்களோட ஃபீல்டுல வந்து அடிமைகளா வந்து, அதாவது அதான் சர்வெண்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஜாட்டமன் ஃபேமிலி. ஸோ அந்த அடிமைகளை வந்து வேலை முடிச்சவொடனே அவங்களை வந்து கட்டி போட்டுருவாங்க வீட்டுக்கு பின்னாடி யார்ட்ல வந்து அவங்களை வந்து கட்டி போட்டு அந்த மாதிரி ரொம்ப கொடூரமா நடத்துறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிதான் இந்த ரேவும் மில்டனும் வந்து வளர்றாங்க. இதுல என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, ரே வந்து 17 இயர்ஸ் இருக்கிற டைம்ல வந்து அவங்களை வந்து யாரோ வந்து கடத்திட்டு போய் அவங்கள வந்து ரேப் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களோட லைஃப் வந்து ஃபுல்லா வேற மாதிரி மாறுது. அவங்க அதனால பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரெக்னென்ட் உமன் ஸ்டே பண்ற ஒரு ஹோம்ல வந்து அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜோட்டமன் ஃபேமிலிக்கு வந்து ரிட்டர்ன் வரவே இல்லை. இந்த இன்னொரு பக்கம் இந்த மில்டன் வந்து இவங்க வந்து டெய்லி அடிக்கிறது, இந்த மாதிரி சர்வெண்ட் வந்து ரொம்ப கொடூரமா நடத்துறது, இந்த மாதிரி பண்றதால அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி வயலண்டா மாற ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லாருக்கிட்டையும் வயலண்டா பிஹேவ் பண்றதால கடைசியில வந்து அந்த கவர்மெண்ட் வந்து இவனுக்கு வந்து மென்டல், இவனுக்கு வந்து மூல சரியா வேலை செய்யல, அதனால இவனை மென்டல் ஹாஸ்பத்திரியில சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அவனை மென்டல் ஹாஸ்பத்திரியில சேர்த்துறாங்க. இவங்க 2 பேர் லைஃப் வந்து இந்த மாதிரி ரொம்ப ட்ராஜடியா மாறிடுச்சு. ஸோ இன்னொரு பக்கம் அந்த 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 லேடியோட வயசுல பிரெக்னண்டா இருக்கும்போது ஒரு பையன் இருந்தால அவன் தான் டேவிட். ஸோ அவனை வந்து ஹாரி அண்ட் லைலா அப்படின்னு 2 பேர் வந்து தத்தெடுத்துக்கிறாங்க லீகலா. ஸோ அவனை வந்து ரொம்ப கேரிங்கா ரொம்ப அன்பா வளர்க்குறாங்க. அவன் வந்து ஃப்ரீ டைம்ல சைக்கிள் எடுத்துட்டு இவங்களை போய் பாக்குறது, இவங்களை கட்டி போட்டுட்டு இருக்கும்போது இவன் போய் அவங்களை ஃப்ரீ பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றது, டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிலாம் இருந்தான். ஸோ அவன் வந்து ஒரு நல்ல ஃபேமிலியில வந்து அடாப்ட் பண்ணப்பட்டு அவன் லைஃப் ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஸோ இது இல்லாம லாஸ்டா இருக்கிற ஒரே ஆள் வந்து எலன். ஸோ எலனுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்கள வந்து ஜான்சன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அடாப்ட் பண்ணி அவங்களோட லைஃபும் ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60 இயர்ஸ் கழிச்சு வந்து 2013 வந்து இந்த சிஸ்டர்ஸ் வந்து அவங்க கோயின்சிடன்ஸ்ல அவங்க மீட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோவை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. ஈவன் ரே கிட்ட வந்து அவங்க வந்து அந்த அவங்கள சேல் பண்ணப்போ அவங்க போட்டிருந்த அதே ட்ரெஸ் வந்து இன்னும் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராஜடிக் ஸ்டோரி தான் இந்த 5 கிட்ஸோட ஸ்டோரி. அவங்க ஃபேமிலியில வந்து அவங்க மம்மி வந்து அவங்கள சேல் பண்ண அப்புறம் வேற ஒருத்தவங்களை ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் 4 கிட்ஸ் இருந்திருக்கு. ஸோ
ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவங்க யாருமே மன்னிக்கல, இப்படி ஒரு பேரண்ட்ஸ்க்கு இப்போ வந்துட்டோமே, நம்மளை சேல் பண்ற அளவுக்கு நம்ம வந்து இப்படி ஆயிட்டோமே, அவங்களால நம்மளை பார்த்துக்க முடியலங்கிறது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. ஸோ இதுதான் அந்த கிட்ஸை சேல் பண்ண அந்த விமனோட ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டோரி. எல்லாருக்குமே கோவம் வருது இல்லை இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு. இதுல ஒரு சின்ன ஸ்டோரியும், அதாவது ஒரு சின்ன மோரலும் இருக்கு. அது என்னன்னா, நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒருத்தவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வயசான டைம்ல வந்து ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்ல போய் சேர்த்து விட்டுறாங்க. ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க சின்ன வயசுல இருக்கும்போ இந்த ஸ்டோரியில வர மாதிரி உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களை வித்திருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே உங்களோட வியூஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வில் மீட் இன் அதர் வீடியோ. அன்டில் தென், பை ஃப்ரம் கிரீஷ். உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு. You mean that, lad?